ஒரு அரசன் அவனுக்கு வயசாயிட்டது. அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாம் அதிகமாயிட்டது. மரண பயம், ராத்திரியில சரியா தூங்க முடியல, இப்படி ஆயிட்டது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்கள்ல எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டியிருக்கிறான். இருந்தாலும் இப்ப அந்த துணிச்செல்லாம் எங்கேயோ போயிட்டுது, பேசாம படுத்திருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்க யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்றதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க, அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்ப உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ள வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது, அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்க இருக்கிறதா இருந்தா நான் அதை சொல்றேன் அப்படின்னாரு அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமா மோதிரத்துக்குள்ள பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரல்ல மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோத்து போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேற வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேற வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னுச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது, மோதிரத்தை திறந்து படிக்கிறார், அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் தேசம் மாறி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா, இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாம போயிருக்குமேனு நினைச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியா அந்த அழகை ரசிச்சார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாள்ல படையெடுத்துக்கிட்டு போனார். யாருகிட்ட தோத்து போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாணப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலகால புரியல. நம்மளை இனிமே யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசா எட்டி பார்த்தது. இப்ப மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னுச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான், அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டது, ஆணவம் போயிட்டுது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தா அதுக்குள்ள அவன் எழுதி வச்சிருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோட உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோட எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும்,
இப்ப திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. இருந்தாலும் நாம வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானாக வந்துடும். அதனால் இவரும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும். உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான். இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாராம். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்மகிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்கேன் பாருங்கள், அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம். ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாரா இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்?
ஒருத்தங்க கடவுள் நம்பிக்கையோட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனா வாழறது முக்கியமா? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாம கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்துல எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோட வீட்டுக்கு போனார், படுத்து தூங்கினாரு. ஒரு கனவு வந்தது. கனவுல அவர் ஒரு ரயில்ல வேகமா போயிட்டு இருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து, நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்னது. இவர் இறங்கினார். இங்க கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்க யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையா நிக்குது. எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்கிறாங்க. இவர் அவங்க கிட்ட போய், இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்க இல்லையே, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியா போச்சு. அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்பதான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது. அங்க இருந்து அதுல ஏறி உட்கார்ந்தார். ரயில் வேகமா போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியா வீச ஆரம்பிச்சுதான். வெளியில பசுமையா இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்த வனங்கள், ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா உல்லாசமா வேற இருந்திருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ஆமா, இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு, என்னன்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்ப நீங்க பாக்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்க வர ஆரம்பிச்ச பிறகுதான் உண்டாக ஆரம்பிச்சது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாத்திட்டாங்க. இப்போலாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறது இல்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி மூச்சுக்கிட்டார். இதுல இருக்கிற கருத்து என்னன்னா, நல்லவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊர்ல ரெண்டு இணை புரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்ப கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையா, உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான். அவன், நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா. இவன் லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்துதான். மனைவி பேர் தபிபாய். ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால பாருங்க, அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு, இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல. ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.
மனைவியின் மனசுக்குள்ள நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபீபாய், இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரான் அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாரான். சரிங்க, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனால் அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா. ஊரில் ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாராம். அப்படியே என்னார் இவர், ஆமாம் அப்படின்னாராம். நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன், அதனால என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரா இவர். இதை பாருங்க, சாப்பிட்றதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான், ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாரா. என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காரு. நீங்க பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிட்றீங்க, அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது, இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பாக்குறதில்ல, சாப்பிடும்பொழுது 1000 வேலைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதனால அது சாப்பிடுதலா இருக்காது, அதே மாதிரி நீங்க தூங்கும்பொழுதும் அது தூங்குதலா இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்க மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும், அதனால எனக்குள்ள நடக்கிறது வேற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா நீங்க செய்யற மாதிரி இல்ல, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாரா அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிடுறத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ், நாம அப்படி இல்லை, மனம் போன போக்கில் சாப்பிடுறோம், இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயல்ல வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வுல தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும்போது ஒரு சாட்சி மனோபாவத்தோட சாப்பிடுறார், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடுறார், ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையா செயல்படுது, அதனால அவர் சாப்பிடும்போது நம்மை விட மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம அப்படி இல்லை, வயிற்றை நிரப்புறதுக்காக சாப்பிடுறோம், இன்னும் சொல்ல போனா சாப்பிடும்போது நாம அங்கேயும் இருக்கிறது இல்லை, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனா ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும்போது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும், எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோட செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திட்டா போதும், ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, எல்லாமே அறகுறைதான், கேட்டா ஞாபகம் வருதி. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான், அப்புறம்தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்கே வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமாக விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்கே போய் கவுண்டரில் கேட்டிருக்கான், மேடம், நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்போ விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த ஃப்ளைட்டில் எனக்கு இதை மாற்றி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களா அந்த அம்மா, ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம். ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாரா.
கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3வது தனிமை, 4வது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர் உங்க யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்கற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பாக்குறது வழக்கம். அவரு வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும், வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேனு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார். பணம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார், எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாரு. தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திட்டே ஓடியாதானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவரு. கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்க தேடி பார்த்து அங்கிருந்த கொஞ்ச நஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யார பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதுல தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார். அந்த கச்சேரியில கட வாசிச்சவருக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசா கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதா கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்பெல்லாம் ரயில்ல கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்துவான் இவ்வளவு பெரிய மண்பானைய ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான். ரொம்ப தூரம் போக போறான், திரும்பி வர 4 நாள் ஆகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான். அவரு காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிட்டு எழுந்திருச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திடைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம என்ன தப்பு பண்ணணும்? புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே,
ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே. இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே. வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே. குருவே, நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல. நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை. நீண்ட பயணம் போக போறேன், ஞாபகமா ஏதாவது கொடுத்தனுப்ப வேணாமா? நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா? அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான். அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான். இது வந்து சென் வழி. பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் சென் குருமார்கள். நம்ம தியானம் தான் சென். இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல சென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். சென்ங்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்ல, எல்லாத்துலயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது சென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்யறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம் தான். சென்ங்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான். அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல. சென் மார்க்கத்தை பத்தி ஓஷோ என்ன சொல்ற தெரியுமா? காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமா ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பாக்குறீங்கன்னாரு அவரு. நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதைதான் பாக்குறேன்னாரு இவரு. நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேற்றுக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். 21 செப்டம்பர் மாசம் 22 மதுரை மேலமாசி வீதியில உள்ள ஒரு வீடு. அங்க அன்னைக்கு நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சி பின்னாடி உலக மக்களை எல்லாம் ஆச்சரியப்பட வச்சது. இந்திய வரலாற்றிலேயே அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. உலக மக்கள் கவனமெல்லாம் காந்திஜியின் பக்கம் திரும்புறதுக்கு காரணமா இருந்த நிகழ்ச்சி அது. கதர் துணி பிரச்சாரத்துக்காக காந்திஜி மதுரைக்கு வந்திருந்தார். சென்னை துணி வணிகர் சங்கத்தின் துணை தலைவர் ஒருத்தர் இருந்தார், ராம்ஜி கல்யாண் சேட்ஜி. அவருடைய வீடு மதுரை மேலமாசி வீதியில் இருந்தது. அந்த வீட்டில் தான் காந்திஜி தங்கியிருந்தார். அப்போ வயலுக்கு போற உழவர்கள்லாம் சின்ன சின்ன துண்டை இடுப்புல கட்டிட்டு கலப்பையை தூக்கிட்டு தெருவில் நடந்து போறத கவனிச்சார். ஏற்கனவே சேலத்துக்கு தெற்க பல பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் அறகுறை ஆடைகளோட உழைச்சிக்கிட்டு இருக்கிறத கண்ணால் கண்டிருக்கிறார். அவர் இந்தியரின் சராசரி உடை இவ்வளவுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். மனசை என்னவோ பண்ணியிருக்குது. ராத்திரி பூரா அதை பற்றியே யோசனை. 22/9/21 வியாழக்கிழமை காலையில் காந்திஜி எழுந்திருக்கிறார். அவர் கூட தங்கியிருந்தவங்களையெல்லாம் பார்த்து சொன்னார், இன்னையிலிருந்து அறையில் முழு அகல துண்டு தான் கட்டுவேன். குளிர் அதிகமாக உள்ள காலங்களில் மட்டும் போர்வை ஒன்றும் உபயோகப்படுத்துவேன். மற்றபடி மேலங்கியோ குல்லாவோ எதுவும் போட்டுக்க மாட்டேன். தற்காலிகமாக இந்த ஏற்பாட்டை 1 ஏற்றுக்குவேன். அதுக்கு பிறகு உசிதம் போல எண்ணி பார்த்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னார். அவருடைய குரல் வந்து உறுதியாக இருந்துதான். உடனே செயலில் இறங்கினார். தம்முடைய 10 வேட்டி, மேலங்கி, உள்சட்டை, குல்லா எல்லாத்தையும் களைஞ்சார். வேட்டியிலிருந்து 4 துணி எடுத்துக்கிட்டார். இதுக்கு உதவி செஞ்சவர் அன்னைக்கு விருதுநகரில் பிரபல தொண்டராக இருந்த பழனிக்குமார பிள்ளை. வெட்டி எடுத்த துண்டை நீள வாக்கில் ரெட்டையாக மடித்தார். அதை இடுப்பில் துண்டு மாதிரி கட்டிக்கிட்டாரு. தலையில் சின்ன உச்சி குடுமி, அறையில் சின்ன துண்டு. அண்ணல் காந்தி ஆண்டி கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கூட இருந்தவங்களை பார்த்து காரைக்குடிக்கு புறப்படலாமே அப்படின்னார். அவர் நண்பர்களும் சீடர்களும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த விரதம் நிரந்தரமாக ஆயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு. எப்படியோ இந்த விவரம் ராஜாஜிக்கு அன்னைக்கு பிரபலமாக விளங்கின தேசபக்தர் டாக்டர் TSS ராஜனுக்கு எட்டுச்சு. உடனே 2 ஓடி வந்தாங்க. வேண்டாமே இந்த கோலம் அப்படின்னாங்க. காந்திஜி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தார். ராஜாஜி என்னென்னமோ வாதமெல்லாம் பண்ணி பார்த்தார். உங்களுடைய வாதத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நான் செய்கிறது தான் சரிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இன்னைக்கு அதிகாலை 3 இருக்கும், நான் ஓரளவு விழிச்சுக்கிட்டேன். அதாவது உறக்கமும் விழிப்புமாக இருந்த நிலையில் எனக்கு இந்த எண்ணம் உண்டாச்சு. இது என்னுடைய அந்தராத்மாவின் ஆணை, அதை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாராம் காந்திஜி. கதர் பிரச்சாரத்துக்காக காரக்குடிக்கு கிளம்பினார். வாசல்ல 4 மோட்டார் வண்டிகள் காத்துக்கிட்டு இருந்தது. வீதியில 2 ஜனங்கள். காந்திஜி இடுப்பு துணியோட மோட்டார் வண்டியில ஏறினார்.
நண்பர்களும் சீடர்களும் மக்களும் உடல் சிலிர்க்க அந்த காட்சியை பார்க்குறாங்க. மோட்டார் வண்டி நகர ஆரம்பிக்குது. எப்பேற்பட்ட காட்சி அது. சுக்கநாத பெருமானியே கூலி ஆளாக்கிய மண் அப்படி ஆக்கி மண் சுமக்க வச்ச மதுரை இல்லையா, அந்த மதுரை தான் காந்திஜி துறவி கோலம் கொள்றதுக்கும் காரணமாக இருந்திருக்குது. இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு தடவை காந்திஜி நேருவும் சுற்றுப்பயணம் செஞ்சாங்களாம். ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, குறுக்க ஒரு வாய்க்கால். நேரு என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய இளமை துடிப்பை காட்டுறதுக்காக கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த வாய்க்காலை தாண்டினாராம். காந்திஜி அப்படி பண்ணலை, பக்கத்தில் இருந்த பாலம் வழியாக அந்த வாய்க்காலை கடந்து வந்தார். நேரு காந்திஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன மாதிரி நீங்களும் தாண்டியிருக்கலாமே அப்படின்னாராம். அதுக்கு காந்திஜி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ரெண்டு முன்னேறதுக்காக அஞ்சு அடி பின்னாடி போறதா அப்படின்னாராம். அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்து நான் கேட்ட கேள்வி இது. அவர் மெதுவா தன்னுடைய தலையை சொரிஞ்சுக்கிட்டே சொன்ன பதில், அதுல என்ன சார் சந்தேகம், அவங்க தான் அப்படின்னார். அனுபவ அடிப்படையில் அவர் இப்படி சொல்றார். அறிவியல் அடிப்படையில் பார்க்கறவங்களும் இப்படிதான் சொல்றாங்க. இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம், இதுல பெண்களின் பங்கு அதிகம். அதனால இயற்கையே பெண்களுக்கு பல சலுகைகளை கொடுத்துருக்குது, சக்தியை கொடுத்துருக்குது. இப்போ வெளிநாடுகளில் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் முன்னாடியே பேச ஆரம்பிச்சுடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதிக எண்ணிக்கையில் வார்த்தைகளை கற்றுக்கிறாங்களாம். அப்புறம் பலவிதமான வாக்கிய அமைப்புகளை அமைச்சு பேசுறதுலேயும் பெண் குழந்தைகள் முன்னாடியே ஆரம்பிச்சுடுறாங்களாம். இதெல்லாம் சீக்கிரமாக செய்கிறது பெண் குழந்தைகள் தான். சம வயது உள்ள ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவங்களை வச்சு சோதனைகள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது ஒரே வயசுள்ள ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஒரே கேள்வியை பல விதமாக கேட்கறது, ஒரே செய்தியை வேற வேற கோணங்கள்லேருந்து விளக்கிறது, தவறு இல்லாமல் பேசுறது, வேகமாக படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது, இப்படி இதை பற்றிலாம் எத்தனையோ சோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் எல்லாம் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் 1.5 மடங்கு அதிக திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களாம். இன்னொரு மொழியை கற்றுக்கிறது, பேசுறது, எழுதுறது, இது கூட பெண்களுக்கு சுலபமாக வருதான். 2 மொழிகளை மாற்றி மாற்றி பேசுறது, மொழி பெயர்க்கிறது, இப்படிலாம் கூட சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இதுலேயும் பெண்களுக்கு தான் அதிக திறன். சரி, இதை விடுங்க, புள்ளி வச்சு கோலம் போடுறது, அதிலிருந்து இந்த கை கடிகாரங்களில் கம்ப்யூட்டர்களில் நுண்ணிய பாகங்களை பொருத்துறது, இது வரைக்கும் பெண்கள் தான் திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது அந்த சோதனை முடிவு. இந்த நுட்பம், துல்லியம், விரைவு, சிறு கை இயக்கங்களோடு செய்ய வேண்டிய மென்மையான பணிகள், இதுக்கெல்லாம் தேவை கவனக்குவியம், பொறுமை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்குதான். அமெரிக்காவில் இன்னொரு சோதனை கூட செஞ்சு பார்த்துருக்குறாங்க. பெண்களின் மூக்கு மோப்ப உணர்வு இதெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பெண்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வாசனைகளை வந்து பிரித்து கண்டுபிடிச்சி விடுறாங்களாம். ஆண்களால் அந்த அளவுக்கு முடியலையா? சரி, காது எப்படின்னா, செவிப்புலன் உணர்வும் பெண்களுக்கு தான் அதிகமாக. ஒரு கும்பல், அதில் பலவிதமான சத்தம், அதுக்கு இடையில இந்த குரலோட துணி, ஏற்ற இறக்கம், இதை வச்சு பேசுகிற ஆளை கண்டுபிடிச்சிட்றாங்களாம். ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்காரர் எங்கே இருக்கார், பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றாங்களாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை பார்த்த உடனே அது என்னென்ன அடையாளம் கண்டுக்கிறது, அதை மனசில் பதிய வச்சுக்கிறது, அப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு சரியாக ஞாபகப்படுத்திக்கிறது, இது மாதிரி சோதனைகள்லாம் கூட பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க. ஒரு சராசரி சூழ்நிலையில ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில புன்னகை புரியறது, சிரிக்கிறது பெண்கள் தானா? அதிகமா தோழமை உணர்வோடு பேசுறது அவங்க தானா? 2 பெண்கள் பேசிட்டு இருக்கிறதையும் பாருங்க, அதே மாதிரி 2 ஆண்கள் பேசிட்டு இருக்கிறதையும் பாருங்க. ஆண்கள் வந்து ஒரு அடி தள்ளிய நின்று பேசிட்டு இருப்பாங்க. மருத்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது சிரிச்ச முகத்தோட நோயாளிகள்கிட்ட பரிவோட பேசுறதுல பெண் டாக்டர்கள் தான் அதிகம். இதுவரை சொல்லப்பட்டது எல்லாமே அறிவியல் பூர்வமான செய்திகள். அதனால் வந்து இளம் பெண்கள் வாழ்க்கையில் சோர்வடைய தேவையில்லை, இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்குது, எல்லாம் முடியும் நம்மால அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா திருமண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டான், அம்மா இது யார், சின்ன வயசில் எடுத்ததா இது, என்னன்னு தெரியலையே, இந்த படத்தில் அழகாக மீசை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டான். அது தாண்டா அவங்க அப்பான்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா இப்ப நம்ம வீட்டில் நரைச்ச தலையோட அழுது வடிஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் யாருன்னு கேட்டானா? இது வந்து பையனுடைய புத்திசாலித்தனம். பெண் பிள்ளைகள் அப்படி கேட்கறது இல்லை. அதனால வந்து இந்த கதையெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இளம் பெண்கள் வாழ்க்கையில சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது.